சாலையோர வியாபாரிகள் சங்க தேர்தலில் வாக்களிக்க அனுமதி வழங்காததால் வியாபாரிகள் போராட்டம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 15 நகர விற்பனை குழு உறுப்பினருக்கான சாலையோர வியாபாரிகள் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தேர்தலில் சாலையோர வியாபாரிகள் மட்டும் வாக்களிக்கும் வகையில் மாநகராட்சி நிர்வாகம் நடத்துகிறது. இதில் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு நாளை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளது. இதில் வெற்றி பெறுவர்கள் மூலமாக சாலையோர வியாபாரிகள் நிறைக்குறைகள் அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லப்படும். இந்நிலையில் சென்னையில் ஆற்றங்கரை ஓரம் வசித்து வந்த பல்வேறு மக்களை மறுகுடியமர்வு செய்து பெரும்பாக்கம் பகுதியில் வீடு வழங்கினர். அவர்கள் 650 கடைகளை பெரும்பாக்கம் பகுதியில் வைத்துள்ளனர். அவர்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் கடை வைத்திருப்பதற்கான அடையாள அட்டையை வழங்காமல் புறக்கணித்துள்ளது. இதனால் தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் அனைவரும் நேற்று பெரும்பாக்கம் வட்டார அனைத்து வணிகர் சங்க நல பொதுச் செயலாளர் ஸ்ரீராம் தலைமையில் சோழிங்கநல்லூர் மண்டல அலுவலகத்தில் நியாயம் கேட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று அதிகாரிகள் ஊராட்சி பகுதியில் இருப்பதால் அடையாள அட்டை வழங்க முடியாது என்று கூறி அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். பிரச்சினை நடக்காமல் இருக்க போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதுகுறித்து விளக்கம் கேட்க மாநகராட்சி அதிகாரியை தொடர்பு கொண்ட பொழுது மாநகராட்சி பகுதியில் மட்டும்தான் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். சுத்தி இருக்கிற எல்லாமே வெட்டுவாங்கன்னு இஞ்ச பக்கம் யாருமே நாங்கள் வியாபாரம் பண்ணல, இதுதான் உண்மை. ஆனால் எங்களுக்கு வியாபாரம் ஃபுல்லாக குமரன் நகர்லேருந்து செம்மஞ்சேரி வரைக்கும் தான். ஆனால் இவங்க எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா வெட்டுவாங்கன்னு அப்படி இப்படின்னு போயிருக்கு.